இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒபிசிட்டினால எக்கச்சக்கமான பேர் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகுறாங்க. முக்கியமாக இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இப்போ உள்ள கொஞ்ச நாளில் தான் அதிகமான எண்ணிக்கையை அடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் நம்மளோட ட்ரெடிஷ்னல் உணவை விட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் அப்படின்னு போயிட்டே இருக்கிறதுனால. இன்னொரு ரீசன், யாருமே டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு ஹெல்தியே கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சும் வேற வழி இல்லாமல் அதை சாப்பிட்றவங்க உண்டு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை, வீட்டில் சாப்பிட்றவங்களும் குண்டாகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பல பேர் கேட்பாங்க. சில பேர் தொடர்ந்து பருப்பு தால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்க குண்டாவாங்களான்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தாலில் எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. இதில் ஒரே தாலை திரும்ப 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 எடுத்துக்கிட்டே வந்தோன்னா இதுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம். ஆனால் சீரியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கலந்து கட்டி எடுக்கணும். அதுதான் இல்லை, ரிப்பீட், சீரியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கலந்து கட்டி தான் எடுக்கணும். அதுதான் லென்டில்ஸ். இந்த லென்டில்ஸில் ஃபைபர் இருக்குது. பிளட் சுகரை இது பிளட் சுகரை இது ஈக்குவல் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ், விட்டமின் B1, folate, ஃபோலேட், ஃப்ளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக மற்ற உணவுகளில் இருக்கிற எல்லா சத்தும் ஒட்டு மொத்தமாக இதில் கிடைக்குது. அதனால் இதை ரெகுலரைஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேட் போட மாட்டோம், அதே சமயம் ஹெல்தியான ஃபுட்டும் கிடைச்சிடும்.